ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Bulbul's நெஸ்ட் இன்றைக்கி நம்ம நெஸ்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் Crispy பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் இதை எப்படி சேலான்றத இப்போ பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பேபிகார்ன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுறேன் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க நிறைய தண்ணி ஆகிடும் பார்த்திங்களா இப்போது இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட கொஞ்சமாக கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நான் இங்கே ஆரஞ்ச் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதே மசாலாவில் நீங்கள் காலிஃப்ளவர் மஷ்ரூம் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பேபிகார்ன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்களா பேபிகார்னை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடாய் எடுத்திருக்கேன் அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு ஒரு பேபி கார்னாக அதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்ட பிறகு திருப்பியும் ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்களா கலர் மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம பேபிகார்ன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் பேபிகார்னில் மசாலா எல்லாம் பக்கமும் நல்லா கோட்டாக இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது இதோட லெமனும் ஆனியனும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் கிறிஸ்பி பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பேபி பேபிகானோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஸ்டே ஹெல்தி அட் யுவர் நெஸ்ட்